எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இந்தியா வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா வீடியோவில் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் அக்கமடேஷன், அதாவது வந்து வேலை செய்கிற ஆக்கள் எல்லாம் தங்குற இடம் வந்து என்ன மாதிரி இருக்குமென்றதை தான் பார்க்க போகிறோம். ஒர்க்கர்ஸ் அக்கமடேஷன்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து இந்த ஒர்க்கர்ஸை வந்து நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து காட்டு பகுதிகள் வந்து நிறையவே இருக்குது, நிறைய அதிகமான காட்டு பகுதிகள் இருக்குது. அப்போ அந்த காட்டு பகுதிகளுக்குள்ள வந்து இவங்க வந்து கட்டிடங்கள் கட்டுவாங்க, மற்றது வந்து ரோட்டு போடுவாங்க, அப்படியான அபிவிருத்தி வேலைகள் செய்யக வந்து நகர்ப்புறத்துலேருந்து வந்து இந்த காட்டுப்புறத்துக்கு வந்து ஆட்கள் போய் வந்து வேலை செய்வாங்க. அப்படி வேலை செய்கிற ஆட்களை வந்து அந்த கட்டுமான பணிகளை செய்கிற கம்பெனிகளோ அல்லது வந்து அரசாங்கமோ வந்து தங்குறதுக்காக வந்து கட்டப்பட்ட இடங்கள் தான் ஒர்க்கர்ஸ் கேம்ப்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேம்ப் வந்து காட்டுக்கு நடுவில் இருக்கும். அப்படி அந்த காட்டுக்கு நடுவில் அந்த கேம்ப் இருந்தாலும் வந்து அந்த கேம்பில் வந்து சகல விதமான வசதிகளும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேம்பில் தான் நான் இண்டே வந்து நிற்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கேம்பை தான் நாங்கள் இண்டே வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாராவது வந்து முதல் தரம் எங்கள்கிட்ட சேனலுக்கு வாரீங்கன்னா மறக்காமல் எங்கள்கிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க தொடங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற கேம்புக்கு பேர் வந்து டிண்டல் ஒர்க் அக்கமடேஷன் வில்லேஜ். இந்த கேம்ப் வந்து ஆஸ்திரேலியாவின் வடக்கு மாநிலத்தில் கத்தரன் என்று சொல்லப்படுற சிறிய நகரத்தில் இருக்குது. ஒரே நேரத்தில் வந்து 200 அதிகமான வேலையாட்கள் வசிக்கக்கூடிய இந்த கேம்பில் வந்து தற்போது வந்து 10 மேற்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸில் வேலை செய்கிற ஆட்கள் வந்து வசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேம்பை தான் நாங்கள் வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த கேம்பின்ட என்ட்ரன்ஸ் போர்ட். அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால வந்து அந்த கேம்ப் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த கேம்பு உள்ளுக்கு போவோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேரம் வந்து 6 பின் நேரம் வேலை முடிஞ்சு எல்லாரும் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ கார்கள் வந்து இதில் வந்து அவங்க வந்து பார்க் பண்ணியிருக்கிறாங்கண்டு. இதுதான் வந்து இந்த கேம்பின்ட காப்பாக். இந்த கேம்பின்ட அலுவலகம் வந்து அங்கே முன்னுக்கு இருக்குது. அதை நாங்கள் இப்போ முன்னுக்கு போய் பார்ப்போம். முதலாவதா இதுதான் வந்து இந்த கேம்பின்ட காப்பாக். இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கேம்பின்ட வியூவை பார்க்கலாம். இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து முன்னுக்கு வந்து கேம்பின்ட ரிசப்ஷன் இருக்குது. இப்படி எங்கால வந்தால் இந்த கேம்பின்ட ஒவ்வொரு அறையாளும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பஸ் ஒன்று நிற்குது. இங்கே தங்கி வேலை செய்கிறவங்க வந்து வேலை செய்கிற இடங்களுக்கு வந்து இந்த கேம்ப்லேருந்து பஸ்லேயும் போவாங்க. அதுக்காக தான் வந்து இந்த பஸ் வந்து இந்த கேம்பில் நிற்குது. இதுதான் வந்து இந்த கேம்பின்ட ரிசப்ஷன். இந்த ரிசப்ஷனில் தான் வந்து இவங்க வந்து தங்குறவங்க வந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க. அது வந்து இப்போ வந்து பூட்டி இருக்குது. 5 முன்னுக்கு தான் திறந்திருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து இப்படியே போவோம். இப்படியே போய் வந்து என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்ப்போம். இப்படியே நாங்கள் முதலாவதாக போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூலை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்விம்மிங் பூல். இல்லை பாருங்கள் போட்டிருக்காங்க டிண்டல் வில்லேஜ்ன்றதான் வந்து இந்த அக்கமடேஷன் கேம்பின்ட பெயர். அதில் வந்து ஸ்விம்மிங் பூல்ன ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போ வந்து குளிர்காலம் என்ற அளவுத்தரும் இல்லை இந்த ஸ்விம்மிங் பூலில். இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலை தாண்டி நாங்கள் இங்கால வந்தோம்னா அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ஜிம். இந்த ஒர்க்கர்ஸ் அக்கமடேஷன் கேம்புக்கு வந்து 2 வச்சுருக்கிறாங்க. அதில் 1 தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள் ஜிம்னாஷியம் உண்டு. இப்போ இந்த ஜிம்முக்குள்ளுக்கு வந்து நாங்கள் போய் பார்ப்போம். இதுதான் வந்து இந்த கேம்பின்ட ஜிம். பார்த்தீங்கன்னா 2 வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பெரிய ஜிம் இல்லை, ஓரளவு சின்ன ஜிம் தான். பட் தேவையான சாமான்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. வாங்க
இப்போ நாங்கள் ஜிம்முக்கு வழியில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் அடுத்த இடத்துக்கு போய் பார்ப்போம் வாங்க. மேலே வந்து இங்கே வந்து போர்ட் போட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து இங்கால வந்தவங்களுக்கு என்ன இருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் ட்ரக் டெஸ்ட். இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு முன்னுக்கு வந்து ட்ரக் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தண்ணி அடிச்சுட்டு போய் வந்து வேலை செய்யலாது. இப்போ வந்து ட்ரக் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது டெஸ்ட் பண்ணுற ரூம் தான் வந்து இந்த ரூம். இதில் இருக்குது பாருங்க. இது வந்து விடிய வந்து ஒருத்தருக்கும் வந்து ட்ரக் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து வேலையை போகலாம். அதுக்காக தான் அந்த ரூம். அப்புறம் அங்காள இருக்கிற வந்து யாருக்காவது வந்து அவசரம் ஏதாவது ஆபத்து நடந்து காயங்கள் ஏதாவது வந்துட்டா அவங்களுக்கு வந்து முதலுதவி கொடுக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் இருக்குது. இப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து வாஷ்ரூமும் மற்றது வந்து சேஞ்ச் ரூமும் இருக்குது. இந்த கேம்பில் வந்து வெளியிலே ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து அவுட்டோர் ஜிம் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த கேம்பில் வந்து அறைகள் இருக்கிற பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த கேம்பில் வந்து 200 அதிகமான அறைகள் வந்து இருக்குது. அந்த அறைகளை வந்து இவங்க வந்து ஏபிசிடி என்று தொகுதி தொகுதியாக பிரித்து வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து 16 அறைகள் வந்து இருக்கும். இப்போ எங்களுக்கு எதிர வார தொகுதி வந்து பி. இதில் பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து பி போட்டு போட்டிருக்கிறாங்க. வேறுங்க இப்படியே நாங்கள் அதை கடந்து போனோம்னா அடுத்ததாக வர்றது வந்து சி. இதுதான் சி தொகுதி. இதில் பாருங்க வெள்ள போட்டில் போட்டிருக்கிறாங்க பாருங்க சி 1, 2, 8 அண்ட் வலது பக்கத்தில். அப்போ C1லேருந்து C8 மட்டும் இருக்கிற அறைகள் வந்து இங்கால் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து எங்களுக்கு எதிர்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா C9லேருந்து C16 மட்டும் இருக்கிற அறைகள் வந்து இங்கால் பக்கத்தில் இருக்குது. அறைகளை பார்த்தீங்கன்னா அறைகள் இப்படி தான் எதிரே இருக்கும். அறைகளுக்கு நடுவில் வந்து குப்பை தொட்டியும் அவங்க வந்து வச்சுருப்பாங்க வழியில். இப்படியே இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபயர் ஹோஸ் ரீல் ஒன்று இருக்குது. இங்கே வந்து நெருப்பு பற்றிட்டு தண்டா நெருப்பு அணைக்கிறதுக்காக இதையும் வந்து அவங்க வந்து வெளியில் செஞ்சு வச்சுக்கிறாங்க. இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அறைகளுக்கு நடுவில் வந்து இடைக்கிட வந்து பாபிக்யூ போடுறதுக்கான இடம் வச்சுக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பாபிக்யூ அடுப்பு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெப்பும் இருக்குது. அப்படியே இதில் பாபிக்யூ போடலாம். அதில் பக்கத்தில் வந்து பெஞ்சுகள் இருக்குது. அதில் வந்து ஆக்கள் இருந்து கொள்ளலாம். இங்கே வந்த அறைகள் வந்து வரிசை வரிசையாக தான் இருக்கு. அப்படி இருக்கிற அறைகளோட வரிசைகளுக்கு நடுவில் வந்து புத்தரை வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சின்ன செடிகளும் மரங்களும் வந்து வச்சுருக்கிறாங்க. அது வந்து நாங்கள் பார்த்த பாபிக்யூ ஏரியா. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ரெண்டு பக்கம் அறைகள் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து புத்தரையும் மரங்களும் இருக்குது. பாருங்க அடுத்ததாக நாங்கள் இங்கே இருக்கிற வசதிகளை பார்க்குறதுண்டா பார்க்க போகிற ரூம் வந்து இந்த ரூம் தான். இந்த ரூம் என்ன ரூம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியல் இருக்கிற ரூம். இது என்ன ரூம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ரூம்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து ஐஸ் கட்டியல் எல்லாம் இருக்கு. உங்களை திறந்து காட்டுன் பாருங்க. இதுக்குள்ள வந்து ஃபுல்லாக வந்து ஐஸ் கட்டியல் இருக்குது. இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து தண்ணி விடாயிருக்கும். அதுக்காக வந்து இவங்க வந்து ஐஸ் கட்டி எடுத்துக்கொண்டு போவாங்க. அதுக்காக இருக்கிற ரூம் தான் இந்த ரூம், ஐஸ் ரூம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ஒரு சின்ன டப்பும் இருக்குது.
இதுக்கு வந்து தண்ணி வரும் தண்ணி குடிக்கலாம் இந்த பாருங்க இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த கேம்பின்ட வியூ வந்து தெரியும் இந்த அறைகள் இருக்கு பாருங்க ஒவ்வொரு அறையும் வந்து ஒவ்வொருத்தருக்கு இப்படி வந்து இங்க வந்து 200க்கு கிட்ட வந்து அறைகள் வந்து இருக்குது வந்து நாங்க தொடர்ந்து போவோம் அடுத்து இங்கால ரெண்டு ரூம் இருக்குது இது என்னன்னு பாப்போம் ஒன்று வந்து கிளீனர்ஸ் ரூம் இங்க வந்து கிளீன் பண்ற ஆட்களுக்கு இருக்கிற ரூம் அடுத்தது வந்து லினன் ஸ்டோர்ன்னு சொல்றது இந்த உடுப்பு அல்மெட்டை வந்து பெட்ஷீட்டுகள் அதுகள் எல்லாம் வைக்கிற ரூம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த கேம்பில் வந்து ரெண்டாம் தரமாக கட்டப்பட்ட அறைகள் இருக்கிற தொகுதிக்கு தான் இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் இருக்கிற அறைகள் வந்து கொஞ்சம் நிலத்தை விட்டு உயர்த்தப்பட்டு கட்டப்பட்டிருக்குது எலிவேட்டட் பில்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நாங்கள் போகிற பாதைக்கு கூட வந்து இவங்க வந்து ஹேண்ட் ரெயில்ஸ் அடிச்சிருக்கிறாங்க இதுகள் தான் அந்த தொகுதியில் இருக்கிற அறைகள் இவங்க வந்து புதுசாக கட்டினதால் வந்து இன்னும் வந்து இரிகேஷன் வேலை செய்யலை அதால் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் புல்லுகள் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி தெரியலாம் அதோட வந்து நடுவில் இன்னும் மரங்களும் வாங்க வைக்கல இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் கேம்பில் வந்து ஆட்கள் வந்து கண்டபடி எல்லா இடம் நின்று வந்து புகைப்பிடிக்கலாது அதுக்காகவே வந்து இவங்க இடங்கள் வச்சுக்கிறாங்க பாருங்க இதில் ஸ்மோக்கிங் ஷெல்டர்ன்னு போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல தான் ஆட்கள் வந்திருந்து தம் அடிக்கலாம் இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து இங்கே வந்து பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த கேம்புக்குள்ளே வந்து அதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அதை போய் பார்ப்போம் ஓகேமே Hey Chana, give me a smile. Nope. இந்த இடம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து மெஸ் ஏரியாவுக்கு வெளியில் இருக்கிற இடம் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் எல்லாம் வேலை முடிஞ்சிருந்து தண்ணி அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அங்கால தான் வந்து பார் இருக்குது இந்த பாரை இப்போ வந்து நாங்கள் போய் பார்ப்போம் இந்த பாரில் வந்து சிகரெட் பட்டிகள் விற்கிறதுக்கான மெஷின் ஒன்று வச்சுக்கிறாங்க வேறுங்க இதுதான் வந்து இந்த பார்ன்ற கவுண்டர் இதில் வந்து பொதுவாக வந்து இவங்க வந்து பியர்கள் தான் விற்பாங்க மற்ற குடி வகைகள் விற்க மாட்டாங்க அப்படியே வந்து நீங்கள் வந்து இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ஆட்கள் எல்லாம் இருந்து தண்ணி அடித்து கொண்டிருக்கிறாங்க இந்த பாருக்குள்ளேயே வந்து இவங்க வந்து டாட் விளையாடுறதுக்காக டாட் போர்ட் ஒன்று வச்சுக்கிறாங்க அப்படியே வந்து நீங்கள் இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ஒரு பூல் டேபிளும் இருக்குது ரெண்டு பேர் வந்து பூல் விளையாடிக்கொண்டிருக்கிறாங்க வேறுங்க அப்படியே அந்த பூல் டேபிளுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால வந்து நிறைய பேர் வந்து இன்னும் தண்ணி அடிச்சு கொண்டிருக்கிறாங்க புகைப்பிடிப்பதும் மது அருந்துவதும் உடல் நிலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும் இப்போ இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை ரெக்ரியேஷன் சொல்லப்படுற இடம் இந்த ட்ரை ரெக்ரியேஷன் சொல்லப்படுற இடத்துக்களை வந்து ஆட்கள் வந்து வேலை முடிஞ்சு வந்து ஓய்வெடுக்கலாம் மற்றது வந்து அவங்க வந்து ஏதாவது வேலைகளை செஞ்சு விடலாம் வேறு இவங்க வந்து புத்தகங்கள் வச்சுக்கிறாங்க புத்தகங்கள் வேணுமென்றாலும் அவங்க வாசிக்கலாம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிவி பார்க்கணும் போல இருந்தேன்டா அவங்க வந்து இதுக்குள்ள இருந்து டிவி பார்த்து கொள்ளலாம் அதுக்கான இடம் தான் இந்த இடம் இதை வந்து ட்ரை ரெக்ரியேஷன் சொல்லுவாங்க மற்றது வந்து அவங்களுக்கு வந்து கொஃபி போட்டு குடிக்கக்கூடிய மாதிரி வசதிகள் இருக்குது மற்றது வந்து ஃப்ரிட்ஜுக்கில் ஏதாவது சாப்பாடு வச்சுட்டு அவங்க வந்து மைக்ரோவேவில் வந்து சூடு பண்ணி சாப்பிடலாம் இந்த மெஸ் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து அவங்க வந்து சில பயன் தர மரங்கள் வச்சுக்கிறாங்க இதில் வேறுங்க ஒரு தேசி மரம் ஒன்று இருக்குது இப்படி எங்கால் பார்த்தீங்கன்னா எங்கால் வந்து கருவேப்பில மரம் வந்து இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால் வந்து மெஸ் ஏரியா இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து டைனிங் ரூமுக்கு போகிறோம் இதில் பாருங்க டைனிங் ரூமுக்குள்ளுக்கு வந்து நாங்கள் வந்து வேலை உடுப்போல் போட்டுக்கொண்டு போயிடலாது ஊத்த சப்பாத்துகளோட போயிடலாது மேலே வந்து சிங்லெட்ஸ்ன்னு சொல்லப்படுற உடுப்பு அது போட்டுக்கொண்டு போயிடலாது
ஜிம்முக்கு போடுற உடுப்பும் வந்து போட்டுக்கொண்டு போயிடலாம். அதை பற்றிய தகவல் எல்லாம் போட்டிருக்காங்க. மற்றது மேலே பாருங்கள், பேக் கொண்டு போயிடலாது, கூலை பேக் கொண்டு போயிடலாது. இப்போ வந்து நாங்கள் வந்து டைனிங் ரூமுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம். Hello, Vixie. Hey, Max, how are you? Good, man. இது தான் வந்து இந்த மெஸ் ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த டைனிங் ரூமில் வந்து இவங்க வந்து டிவி ஸ்க்ரீனில் வந்து மெனு போட்டிருப்பாங்க. இந்தியன் சாப்பாடு பாருங்கள், இதுதான் வந்து இந்தியன் சாப்பாடு. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து புஃபே சிஸ்டம் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்கள் வந்து சாப்பாடு எடுக்கிறாங்க. அங்கால வந்து டின்னர் வந்திருக்குது, ஹாட் புஃபே. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து கோல்டு வெல்ன்னு சொல்லப்படுற அந்த ஃப்ரிட்ஜ் மாதிரியான ஒரு செட்டப்புகளை வந்து அவங்க வந்து டெசர்ட்டுகள் மற்ற ஃப்ரூட்ஸுகள் எல்லாம் வச்சுருப்பாங்க. இதுகளை வந்து இரவு சாப்பாட்டுக்கு வந்த ஆட்கள் வந்து சாப்பிட்டு கொள்வாங்க. இப்படியே அந்த காஃபி போடுற இடத்துக்கு இங்கால பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பார்ன்னு சொல்லப்படுற இடம். ஓட்ஸுகள் எல்லாம் இருக்குது, மற்ற வந்து பிரெட் டோஸ்டர் இருக்குது. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ட்ரிங்க்ஸுகள் எல்லாம் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே வந்து சோஸுகள் மற்றது ட்ரிங்க்ஸுகள் எல்லாம் வச்சுருப்பாங்க. தேவையான ஆட்கள் வந்து எடுத்து குடிக்கலாம். இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ஃப்ரீசருக்குள்ள வந்து பையல் மற்றது வந்து ஃப்ரீஸ் பண்ணின சாப்பாடுகள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ஐஸ்கிரீம் இருக்குது, தேவையான ஆட்கள் எடுத்து குடிக்கலாம். இப்போ இதுதான் வந்து இந்தியன் டின்னர். எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிரக்கறிகள், கேரட்டு, பீன்ஸு, சோளம், மற்றது வந்து ரோஸ்டட் பீஃப் ரச்சி. அது வந்து மற்ற இது வந்து பெனி பெஸ்டோன்னு சொல்லப்படுற பாஸ்டா வகை. இப்போ இதைத்தான் இன்றைக்கிறவை வந்து இங்கே தாராங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்டோம். இதை கொண்டே அப்படியே வந்து கழுவுற இடத்துல கொடுக்குறதா. கழுவுற இடம் வந்து இங்கே தான் இருக்குது. இதில் வந்து நாங்கள் வந்து எங்களோட டிஷ்ஷையும் கப்பையும் வந்து கொடுத்துட்டு போகலாம். அதான் வந்து நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டு வந்து டைனிங் ஏரியா. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து இந்த கேம்பில் வந்து ரெண்டு வெண்டிங் மிஷின்ஸும் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து ஏதாவது வேறு சாமான்கள் தேவையண்டா வாங்கி கொள்ளலாம். இன்றைக்கு ஏதோ பெரிய முக்கியமான ரக்பி மச்சாமண்டு இவங்கள் எல்லாம் இதில் வந்து பெரிய டிவியில் போட்டுட்டு இருந்து பார்க்குறாங்க. வேறுங்க பார்த்தீங்களா, இரவு நேரம் வந்து இந்த கேம்ப் வந்து எவ்வளோ வடியாக இருக்குண்டு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா, இப்போ வந்து நான் தங்கியிருக்கிற ரூமுக்கு தான் போகிறோம். அந்த ரூமுக்கு போய் வந்து எந்த ரூம் வந்து என்ன மாதிரி இருக்குன்றத பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு வந்து நான் ஒரு இடத்த காட்ட மறந்துட்டேன் உங்களுக்கு. அந்த இடத்த இப்போ காட்டுறேன், வாங்க போவோம். இதுதான் வந்து இந்த கேம்பில் இருக்கிற ஒரு லோன்ரி. இந்த லோன்ரி வந்து என்ன மாதிரியான வசதிகளை வச்சுருக்குதுன்றத பார்ப்போம் வாங்க. இதில் வேறுங்க எல்டி ஒன்று போட்டிருக்காங்க. அப்படின்டா ரெண்டாவது லோன்ரி என்ற அர்த்தம். இதுதான் வந்து லோன்ரி. இதில் வேறுங்க இங்கால வந்து வாஷிங் மிஷின்கள் இருக்குது. சில பேர் இந்த உடுப்பு வந்து அவங்க போட்டிருக்காங்க. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து உடுப்பு காய வைக்கிற ட்ரையர்ஸ்ன்னு சொல்லப்படுற மிஷின்கள் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கால வந்து அதுக்குள்ளே வந்து அயன் போர்டும் இருக்குது. அயன் போர்ட்டும் இது அயன் பாக்ஸும் இருக்கும். நாங்கள் திறந்து பார்க்கலாம்னு நினைக்கிறோம், பாபா பார்த்தீங்களா. அதுக்குள்ளே வந்து அயன் போர்ட் வந்து இருக்குது.
இப்போ நாங்கள் வந்து நான் இருக்கிற ரூமுக்கு தான் போய் பார்க்க போகிறோம். நான் இருக்கிற ரூம் நம்பர் வந்து H7. இதுதான் வந்து என்னுடைய ரூம். இந்த ரூமை திறக்கிறதுக்கு வந்து திறப்பொண்ணும் இல்லை, இவங்க வந்து எலக்ட்ரானிக் கார்டு தான் தருவாங்க. இதில் பாருங்கள் இந்த பேர் போட்டிருக்காங்க, மகிழன் விக்னேஸ்வரன் H7. வந்து நாங்கள் வந்து திறந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம். இப்போ இந்த கேம்பில் இருக்கிற ரூம் வந்து என்ன மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் இருக்கும் பாருங்க. இது வந்து என்னுடைய ரூம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன டேபிள் ஒன்று தந்திருக்காங்க. அதில் வந்து நாங்கள் வந்து லேப்டாப்பை வச்சு வேலை செய்யலாம், அப்படி இல்லாட்டிக்கு அதை வந்து வேறு எதுக்காக பயன்படுத்தலாம். டிவி இருக்குது. அப்படியே டிவிக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட், அதில் படுத்துக்கொண்டே நாங்கள் வந்து டிவி பார்க்கலாம் வேணுமெண்டா. அங்கால வந்து கபர்ட் இருக்குது. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ஒரு சோஃபா ஒன்று இருக்குது. அங்கால வந்து சின்ன ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. இங்கால வந்து கபர்டுகள் மற்ற ட்ரோவர்கள் எல்லாம் இருக்குது. அப்படியே அங்கால மேலே வந்து ஒரு சின்ன சிங்க் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து இந்த ரூமோட அட்டாச்சாக இருக்கிற பாத்ரூம். இதை பார்த்தீங்கன்னா சிங் இருக்குது எங்களுக்கு. என் மேலே வந்து ஷேவிங் கேபினெட் ஒன்று இருக்குது. இங்கால வந்து ஓட்டோ க்ளோசெட் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ஷவர் ஏரியா. இதான் வந்து ஷவர் ஏரியா. இந்த ரூமுக்கு வந்து பின்பக்க கதவும் இருக்குது. அப்படியே இதில் பக்கத்தில் ஒரு ஜன்னலும் இருக்குது. இந்த கதவை திறந்த மண்டபங்களுக்கு வந்து ஒரு பால்கனி ஒன்று இருக்குது. இல்லை பார்த்தீங்களா, எங்களுக்கு வந்து இந்த ரூமுக்கு பின்னுக்கே வந்து ஒரு சின்ன பால்கனி இருக்குது. இந்த இடம் தான் வந்து நாங்கள் போய் சாப்பிட்ட இடம், டைனிங் ஏரியா. இப்படி அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால வந்து ஆட்கள் வந்து இந்த வந்து ஃபூட்டியோ ரக்பி மேட்ச் நடக்குது, அதை பார்க்குறதுக்காக வந்து இருக்கிறாங்க அவங்க. இரவு நேரத்தில் இந்த கேம்பு பார்த்தீங்களா என்ன மாதிரி இருக்குன்னு. சரி, இந்தியா வீடியோவில் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் கேம்ப் வந்து என்ன மாதிரி இருக்கும், அதில் வந்து இந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான வசதிகள் எல்லாம் அவங்க வச்சுக்கிறாங்கன்றதை வந்து நாங்கள் வந்து பார்த்துனாங்க. இந்த வீடியோ வந்து இதோட வந்து நிறைவுக்கு வருது. நானும் படுக்கைக்கு போகிற நேரம் வந்தாச்சு. ஆகவே வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமே நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. இரவு வணக்கம்.